வெல்கம் டு லாரா ஃபுட் சேனல். சிம்பிள் அண்ட் யூனிக் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணி ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் ஒத்தாமல் நல்லா தனித்தனியாக வரும். இதில் கலர் மற்றும் வாசத்துக்காக எந்தவித பவுடரும் பயன்படுத்தலை. இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை 1, பட்டை 2, கிராம்பு 3, அன்னாச்சிப்பூ 1, நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துக்குங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு நல்லா கலந்துக்குங்க. பிரியாணிக்கு வாசம் நல்லா இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா, நீங்கள் கடை மசாலா கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ 300 கிராம் மட்டனை சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்துக்குங்க. அடுத்து தயிர் 4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்க்கறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பொதுவாக எந்த கப்பில் அரிசியை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியை அளந்து எடுக்கணும். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. 1 கப்போட அளவு 200 ml, மொத்தமாக 500 ml தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விடுங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்குங்க. நான் 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை எசன்ஸ் சேர்த்துக்குங்க, அதாவது 15 ml எடுத்துக்குங்க. இப்போது கொத்தமல்லி புதினாவை மேலே தூவிட்டு குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் நெய் இப்போது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நெய் அளவு அதிகமாச்சுன்னா பிரியாணி காரத்தை குறைச்சிடும். நன்றி.